ஊர்ல ஆத்தங்கரை இருந்ததாம் அந்த ஆத்தங்கரைக்கு பக்கத்துல ஒரு நாவல் மரம் இருந்துச்சாம் அந்த நாவல் மரத்துக்கு மேல ஒரு குரங்கு நாவல் பழத்தை புடுங்கி புடுங்கி சாப்பிட்டு கொண்டிருந்ததாம் அப்ப சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்துக்கு ஆத்துல இருந்து ஒரு முதலை கொண்டு வந்து குரங்காரே குரங்காரே எனக்கு நாவல் பழம் தெரியும்னு குரங்கு சொல்லிச்சாம் உனக்கு இல்லாத நாவல் பழமாண்டு புடுங்கி புடுங்கி போட முதலைக்கு அதை சாப்பிட்டுட்டு தன் மனசு கூட கொடுத்தாராம் மனசு சொன்னாவாம் இந்த நாவல் பழம் இவ்வளவு ருசியா இருக்கண்டா அந்த குஜாங்கண்டா ஈரள இவ்வளவு ருசியா இருக்குமா பாண்டு முதல சொல்லிச்சாம் அவனை நான் அப்படியும் கூட்டி கொண்டு வரண்டு உடனே வந்து நாவல் மரத்துக்கு மேல இருந்த குஜாங்கண்டா கேட்டுச்சாம் எந்த மனசு உண்ட நாவல் பழத்தை சாப்பிட்டுட்டு உன்னருக்க பாக்கணுமாமுண்டு அதுங்கனடாப்பா நான் உன்னோட வாரனுண்டு உடனே முதலையாரும் குட்டாங்காரை ஏத்தி கொண்டு போறா ஆத்துக்குள்ள இப்ப ஆத்துக்குள்ள போகல நடுவுல கொண்டு போய் சொல்லிச்சாம் டேய் உன்னை நான் என்னது கொண்டு போறோம் தெரியுமே உண்ட ஈரள சாப்பிடண்டு உடனே கொஞ்ச நேரம் குட்டாங்கார ஜோசிச்சாராம் டேப்பா இத முதலே சொல்லக்கூடாது உன்னோட வரக்குள்ள கரைக்கு என்ன கொண்டு விட்டு விட நாவல் மரத்துக்கு மேல ஈரளையில கலட்டி வச்சுட்டு வந்த நான் போய் எடுத்துட்டு வரண்டு உடனே முதல சொன்னா நான் கொண்டு போய் உன்ன கரையில விடுறேன்ட்டு இப்ப கரைக்கு வரையினவ கரைக்கு கொண்டாந்து விட்டாதான் தாமதம் உடனே துள்ளி குதிச்சு குட்டங்கார் மரத்துக்கு மேல் உச்சி கட்டல சொன்னாராம் டே விசாரா ஆறு மீரலை கலட்டி வச்சுட்டு வருவினோடாண்டு